இன்னைக்கு நாம பார்க்க போறது 2023 வெளியான ஆபரேஷன் ஃபார்ச்சூன். லண்டன்ல இருக்க ஒரு ஹைலி செக்யூர்ட் கார்கோ சில உக்ரைனியன் சால திருடப்படுது. அங்க இருந்து என்ன காணாம போச்சு, அதை யாரு விற்க போறா வாங்க போறா எந்த தகவலுமே இல்ல. சில பாதுகாப்பு காரணங்களுக்காக அதை கண்டுபிடிக்கிற பொறுப்பை இங்கிலாந்து அரசாங்கம் அது ஒரு பிரைவேட் கான்ட்ராக்டர் கொடுக்குது. அவனோட அவனோட டீமும் சேர்ந்து அதை கண்டுபிடிக்கிற ஆபரேஷன்ல இறங்குறாங்க. அதுக்கப்புறம் நடக்க போறதை சொல்ல போறதுதான் இந்த படத்தோட கதை. படத்தோட ஸ்டார்டிங்லயே லண்டனை காட்டுறாங்க. அங்க இருக்க ஒரு செக்யூரிட்டி டிவிஷனோட பில்டிங்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கான். இவனோட பேரு நேத்தன். இவன் ஒரு பிரைவேட் கான்ட்ராக்டர், இல்லீகல் வேலைகள்லாம் பாக்குறவன். அதே மாதிரி காசு வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்காகவும் வேலை பார்ப்பான். அவன் இங்க போய் அங்க இருக்க ஒரு ஹையர் அபிஷியலான மிஸ்டர் நைட்டன்கிறவரை மீட் பண்றான். அவர்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு என்னை கூப்பிடுற அளவுக்கு என்ன தலை போற விஷயம்னு கேட்கிறான். அதுக்கு அவரு 2 நாளைக்கு முன்னாடி லண்டன்ல இருக்க ஒரு ஹைலி செக்யூர்டு கார்கோ சில உக்ரைனியன் சால பிள்ளையிருக்கப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 22 பேர் அதுல கருணியெல்லாம் கொல்லப்பட்டிருக்காங்க. அங்க இருந்து என்ன காணாம போச்சு, அதை யாரு விற்க போறா வாங்க போறா எந்த தகவலுமே இல்ல. ஆனா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி பிளாக் மார்க்கெட்ல அந்த பொருள் ரொம்பவே பிரபலமா இருக்கு. அதுக்கு $10 மில்லியன் விலை நிர்ணயம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இது ஹேண்டிலும் பேர் வேற வச்சிருக்காங்க. அதை கேட்ட நேத்தன் இதை நீங்க கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணிக்கலாமே கேக்குறான். இது ஒரு மறைமுகமான வாரத்துன்றது மாதிரி ஆயிரும். அதுவும் இல்லாம எங்க கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இந்த கேஸை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அவங்க அந்த ஹேண்டில வித்துட்டு போயிருவாங்க. எனக்கு ஒரு கொரியரை டெலிவர் பண்ற மாதிரி வேகமா காது கதை வச்சது மாதிரி இதை முடிக்கிறதுக்கு ஆளுங்க தேவை. அதுக்கு நீங்க தான் கரெக்டா இருப்பீங்க. சரி, உங்களோட டீம் லீட் பண்ண போறது யாரு? வழக்கம் போல ஃபார்ச்சூன் ஆசன் தான் லீட் பண்ண போறான். அதை கேட்டதும் டைட்டன் கடுப்பாயிருக்காரு. அவன் டிராவல் பண்றதுக்கு பிரைவேட் ஜெட் கேப்பான், குடிக்கிறதுக்கு காஸ்ட்லி வேன் கேப்பான், அதை விட கேஸ முடிச்சிட்டு மால்தீவ்ஸ்க்கு வெக்கேஷன் போன சொல்லுவான். அவன் இதுக்கு சரியா வருவான் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நேத்தன் அவனோட பட்ஜெட்டை மட்டும் ஆப்டிமைஸ் பண்ணீங்கன்னா உங்களோட வேலைக்கு சரியான ஆள் அவன் தான் அப்படின்னு சொல்றான். சரி, இப்ப அவன் எங்க இருக்கான்னு கேட்டதுக்கு அவன் மொராக்கோல ஒரு ரீஹாபிலேஷன் ட்ரீட்மெண்ட்ல இருக்கான். அவனை நான் எப்படியே உள்ள எழுத்து போடுறேன், ஆனா அதுக்கான செலவை நீங்களா எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. சரி, தொலைது. அடுத்த யாரு உன் டீம்ல ஜான் தானே இருந்தான்? இல்ல சார், ஜான் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டான். அவன் இப்ப எதிரியான மைக் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம மட்டும் நான் முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னோட அந்த மிஷன்ல அந்த மைக் இன்டர்ஃபியர் ஆகிறத நான் சுத்தமா விரும்ப மாட்டேன். அதுக்கு நைட்டன் என்ன சொல்றாருன்னா, எங்க கவர்மெண்ட்லயே நிறைய செக்யூரிட்டி டிவிஷன் இருக்கு, அதுல உனக்கு அவர் வேற ஒரு மிஷன்ல இருக்கலாம், கண்டிப்பா அவன் உன்னோட மிஷன்ல இன்டர்ஃபியர் ஆக மாட்டான்னு சொல்றாரு. சரி, நீ ஜானுக்கு போல யார் வச்சிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு சாரா ஃபிடல்ங்கிற ஒரு அமெரிக்க பொண்ணு காட்டுறான். இவங்க ஒரு நல்ல ஃபுட்மேன், நல்ல ஹேக்கரும் கூட. சரி, மூணாவது ஆள் யாருன்னு நைட்டன் கேட்டதுக்கு இவன் பேரு ஜேஜே, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், இவனால எல்லா வேலையிலுமே பண்ண முடியும்னு நேத்தன் சொல்றான். சரி, ஏதோ ஒண்ணு மிஷன் ஆரம்பின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் மொராக்கோ காட்டுறாங்க. நேத்தன் ஆர்சனோட ஹோட்டல் ரூம்ல அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்த ஆர்சன் நேத்தனை பார்த்ததுமே டிசப்பாயிண்ட் ஆயிடுறான். இந்த நேரத்துல கிட்டத்தட்ட 4000 மைலுக்கு அந்த பக்கமா இந்த திசையில இருக்க ஒரு ஊர்ல நீ இருந்திருக்கணும், நீ இங்க என்ன பண்றன்னு கேக்குறான். அதுக்கு நேத்தன் கவர்மெண்ட் நமக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கு, அதுவும் இல்லாம அதுக்கு நல்லா பே வேற பண்ணுது, இந்த மிஷன்ல உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு கூப்பிடுறான். ஆரம்பத்துல வரமறுத்த ஆர்சன் ஒரு வழியா வர்றதுக்கு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறமா அங்க இருந்து பிளைட்ல கிளம்பினவங்க பேட்ரி ஏர்போர்ட்ல வந்து ரீச் ஆகுறாங்க. அங்க அவங்களுக்காக சாராவும் ஜேஜே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்ததும் ஆர்சன் நம்ம கிட்ட என்ன தகவல் இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு சாரா, நாளைக்கு ஏர்போர்ட்ல ஒரு பேட்மேன் வரப்போறான், அவன் யாருன்னே தெரியாது, அவனோட பேக்ல ஒரு ஹார்ட் டிரைவ் இருக்குது, அதை நம்ம ட்ராக் பண்ணணும், இப்போதைக்கு நம்ம இருக்க தகவல் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா ஏர்போர்ட்ட காட்டுறாங்க. அந்த பேட்மேனை ட்ராக் பண்றதுக்காக ஆர்சன் டீமும் ஏர்போர்ட்டுக்குள்ள நிக்கிறாங்க. சாரா அவங்களுக்கு அசிஸ்ட் பண்றா, நேத்தன் வெளியில கார்ல வெயிட் பண்றா. அப்ப சாரா கிட்டத்தட்ட 3 மணி நேரமா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவர் எப்ப வேணாலும் இங்க வரலாம்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த பேட்மேன் வராரு. அப்ப நேத்தன் ஆர்சன் கிட்ட, அவர் வெறும் ப்ரொஃபசர் தான், அவருக்கே உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, அவர்கிட்ட போய் வித்தை எல்லாம் காட்டிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சாரா அந்த ப்ரொஃபசரோட போனுக்கு கார் டிலேட்னு மெசேஜ் அனுப்பி அவரை கேபிடேரியாக்கு போக வைக்கிறார். ஆர்சன் ஜேஜேயும் அங்க இருந்து பெரியறாங்க. ப்ரொஃபசர் போற வழியில இவங்களோட ஆள் ஜேன் நின்னுட்டு இருப்பா. சாரா அவளை கான்டாக்ட் பண்ணி ஓ வழியில தான் வர்றாரு, அவரை பாத்துக்கிறேன்னு சொல்றா. அவளும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. அப்போ பின்னாடி இருந்து யாரோ வந்து அந்த பொண்ணுக்கு ஷாக் கொடுத்து அவளை படுக்க வச்சிருக்காங்க. இங்க சாரா கேமரால பார்த்தா அவ அசையாம உட்காந்துட்டு இருக்கா. அதுக்குள்ளேயே ப்ரொஃபசர் கேபிடேரியாக்கு போயிறாரு. அங்க இவங்களோட ஆள் மார்ஷியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, அவளை கான்டாக்ட் பண்றா. அவளும் அதே மாதிரி சொல்றா, கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினா அவளும் மயக்கம் போட்டு கிடக்குறா. இங்க கேமரால வழக்கம் போல எந்த அசையும் இல்ல. அப்போ ஆர்சனுக்கு அங்க ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. சாரா என்ன சொல்றான்னா, இது வெறும் நெட்வொர்க் கிளிச்சா இருக்கலாம், இல்லனா என்ன விட யாரும் நல்லா இங்க ஹேக் பண்ணனும், அது யாரால முடியும் அவ கேக்குறா. உடனே ஆர்சன் அது ஜானால முடியும் சொல்றான். அதை கேட்ட நேத்தன் ஜான் அங்க இருக்கான்னா மைக் அங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டு நைட்டனுக்கு கால் பண்றான். கால் அட்டன் பண்ண நைட்டன், எங்க செக்யூரிட்டி டிவிஷன்ல நிறைய காம்படிஷன் இருக்குது, வேற ஏதாச்சும் டிவிஷன் கூட அவன் அங்க அனுப்பிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட நேத்தன், மைக்கு 2 விஷயம் நல்லா வரும், ஒன்னு அவன் வேலை பார்க்க மாட்டான், 2 மத்தவங்களையும் வேலை பார்க்க விட மாட்டான், அவனை நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு போனை வச்சுட்டு டீம் டைம் கன்ஃபார்ம் பண்ணிடுறான் மைக் இங்க வந்திருக்கான்னு. உடனே ஆர்சன் பிளான சேஞ்ச் பண்ணிட்டு ஜேஜே டோர் கிட்ட போக சொல்றான். அப்ப மத்தவங்க மாதிரியே ஆர்சனுக்கும் ஷாக் கொடுக்க 2 பேர் பின்னாடி வராங்க. கரெக்டா சாரா அதை இன்டிமேட் பண்ண ஆர்சன் அவங்க பொருளை வச்சே அவங்களை அடிச்சு படுக்க வச்சிடறான். அதே நேரத்துல ப்ரொஃபசர் ஃப்ரண்ட் கேட் கிட்ட போயிட்டு இருக்காரு. அங்க செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்ட மைக்கோட ஆளுங்க அவர் பின்னாடியே போயிட்டு டாக்ஸில ஏற விடாம அவங்களோட வர சொல்றாங்க. அப்போ சரியா அந்த இடத்துக்கு வந்த ஆர்சனும் ஜேஜேயும் அவங்களை அடிச்சு போட்டுட்டு ப்ரொஃபசர் நேத்தன் இருக்க வண்டியில ஏத்திடறாங்க. உள்ள தூக்கிட்டு போறப்பவே ப்ரொஃபசர் ஹார்ட் ஹார்ட்னு கத்திட்டே வர்றாரு. அதை கேட்ட நேத்தன் அவருக்கு சூடா இருக்குது போல இருக்கு, அந்த டைய லூஸ் பண்ணி
கிரேக் அவங்களை நம்ம காக்டெயில் குடிச்சிட்டு பேசக்கூடாதுன்னு பாருக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் அவன் அறுவையை போட்டுக்கிட்டு இருக்கான்.
அப்ப ஜேஜே என்ன சொல்றான்னா, கிரேக்கோட போன் எடுத்துட்டு எம்யா கீழே உள்ள ஒரு ரூமுக்கு போயிருக்கா, அந்த போனை ஹேக் பண்ணுனா அதுக்கு பக்கத்துல போய் நீ இருக்கணும், உடனடியா ரூமுக்கு பக்கத்துல இருக்க ரூம் போன் சொல்றான். உடனே ஆசன் மிக்கேலியா நீங்க மேக்கப் ரூம் போங்க, நான் உங்களுக்கு காக்டெயில் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவளை அனுப்ப பாக்குறான். அப்ப சாரா மெதுவா, நான் போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறா. அங்க ஒரு வெயிட்டர் நிக்கிறான் பாத்தியா, அவன நான் மேத்ரிக்லயும் பார்த்தேன், அவன் கண்டிப்பா மைக்கோடால தான் மைக் இங்க வந்துட்டான், நான் அவனை சேஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே சாரா இங்க இருந்து கிளம்புறா. ஜேஜே அவளுக்கு எம்லியா ரூமுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு ரூமுக்கு வழிகாட்டுறான். அந்த ரூமுக்குள்ள போய் கதவு அடைச்சிட்டு உள்ள ஒரு பக்க பிக்ஸ் பண்ணிடுறா. அப்ப ஜேஜே நீ கொஞ்ச நேரமாச்சும் அங்க இருக்கணும், அப்பதான் என்னால ஹேக் பண்ண முடியும்னு சொல்றா. சாராவும் அந்த ரூம்ல என்ன நடக்குன்னு பாக்குறதுக்காக அவளோட போன் எடுக்கிறா. அந்த நேரத்துல அந்த ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த கிரேக்கோட அட்வொகேட் பென் ஹாரிஸ் அங்க வந்துடுறா. அவன் சாராவை பார்த்தது, நீங்க யாரு, நீங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவன், டேனியோட வந்து நீங்க என்னை பாக்கலையா அப்படின்னு கேக்குறா. உடனே அவனுக்கு ஞாபகம் வந்துருது, சரி நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. அப்ப இங்க இருந்து டிராயிங் காட்டி, எனக்கு ஆர்ட்ல ரொம்ப ஆர்வம் அதிகம், கீழே பெயிண்டிங்ஸ் இருக்கு போய் பாருங்கன்னு கிரேக் தான் சொன்னா அப்படின்னு சொல்றா. அப்ப ஜேஜே எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், அவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் பேச்சு கூடன்னு சொல்றான். உடனே அவனுக்கு இதை பத்தில எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, அவட கதை பேச ஆரம்பிக்கிறா. இங்க ஆசனை காட்டுனா அந்த வெயிட்டரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஜேஜே கிட்ட இந்த வெயிட்டரோட டீடைல்ஸ் சொல்லுன்னு கேக்குறா. அதுக்கு ஜேஜே அவன் பேரு வின்சென்ட், அவன் எக்ஸ் மிலிட்டரி மேன், கால்ல நல்லா சண்டை போடுவான், கை சண்டை அவ்வளவுதான் வராது அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஆர்சத் டே அவன் பேரை சொல்லிட்டு அவன் கம்யூனிகேஷன் மட்டும் கட் பண்ணி விடுறா. அவனோட ஜாதகத்துல நான் உன்ட்ட கேட்கல அப்படின்னு சொல்றான். உடனே உள்ள போய் வின்சென்ட் நீ மைக்கோட இருந்தாரு அப்படின்னு கேக்குறா. அவன் யாரு மைக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஒன்னும் கவலைப்படாத, நீ பேசுறது மைக்கு கேட்காதுன்னு அவன் சொல்றான். இங்க மைக் அவகிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றான், அவனுக்கு ஆடுமாடு சவுண்ட் தான் கேக்குது. ஆர்சன் அவங்க கிட்ட எப்படியும் உன் மூஞ்சிய உடச்சுட்டான் அனுப்ப போறேன், அதுக்கு நான் கொடுக்கற பொருள் வாங்கிட்டு நீ நிம்மதியா போலாமே அப்படின்னு சொல்றான். அவன் உடனே மைக் கேக்குறான்னு செக் பண்ணி பாக்குறான், அவன் கேக்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் கொடுக்கற வாட்சை வாங்கிக்கிறான். ஆனா அவனுக்கு அது மட்டும் பத்தல, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேக்குறான். ஆர்சன் உடனே உள்ள இருந்து காசு எடுத்து என்ன ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே உனக்கு அந்த வாட்ச் பத்தலன்னு மூஞ்சில் அடிக்கிறான் அந்த கஞ்சப்பைய. அவனுக்கு ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல அவனை அடிச்சு ஒரு ஜெட்ஸ்கில வச்சு தண்ணிக்குள்ள ஒட்டி விட்டுறான். இங்க ஜேஜே ஹேக் பண்ணி முடிக்க சாராவா இங்க இருந்து கிளம்ப சொல்றான். சாராவும் பென் ஹாரிஸ் என்று சொல்லிட்டு கிளம்பிடுறா. அதே நேரத்துல மேல டேனியும் கிரேக்கும் பேசிட்டு இருக்காங்க. கிரேக் அவங்கிட்ட உங்களோட அடுத்த படத்தை பத்தி சொல்லுங்களேன்னு கேக்குறான். நான் ஒரு பில்லியனரா நடிக்க போறேன், அவர் வந்து ஒரு பில்லியனரா இருந்து அதுக்கப்புறம் ஒரு துறவியா மாறுறாரு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட கிரேக், இது என்னோட கதை மாதிரியே இருக்குது, நீங்க வந்து என்னோட ஒரு ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். இந்த வாரம் வீக்கெண்டுக்கு என்னோட வீட்டுக்கு நீங்க வாங்கலாம் அப்படின்னு கூப்பிடறான். அப்ப சில உக்ரைனியன்ஸ் இங்க வராங்க, அவங்களை கிரேக் இவனுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். அவனுங்க எல்லாரும் இவரை செல்ஃபி எடுக்கிறதுலயும் புரிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா அந்த நேரத்துக்கு ஆசனைக்கு வந்து அவனை காப்பாத்திட்டு மூணு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பார்ட்டி முடிஞ்சதும் அங்க லாஸ்டா வந்த உக்ரைனியனும் கிரேக்கும் ஒரு ரூம்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அத ஜேஜேயும் நேத்தனும் ஒட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த உக்ரைனியன் பேரு அலெக்சாண்டர். கிரேக்க வாங்கிட்ட உன்னோட பொருளுக்கு $10 million விலை பேசியாச்சு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அலெக்சாண்டர், சரி அதை யாரு வாங்க போறான்னு கேக்குறான். அதுக்கு கிரேக், இந்த செயினோட எல்லா லிங்கையும் நான் தான் பாதுகாக்கணும், என்னால இப்போதைக்குன்னு யாரு வாங்க போறான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான். இப்போதைக்குன்னு அவங்களுக்கு யாரு விற்க போறான்னு தெரிஞ்சிருது. உடனே நேத்தன் நைட்டன் கால் பண்ணி அந்த அலெக்சாண்டர் உக்ரைனியன் தான் இதை விற்க போறான்னு சொல்றான். ஆனா இப்பவுமே அதை யார் வாங்க போறாங்கிறது மிஸ்டரியாவே இருக்கு. சரி நீங்க மைக்க யார் ஹையர் பண்ணது கண்டுபிடிச்சலாம்னு கேக்குறான். அதுக்கு நைட்டன், நானும் நிறைய தேடி பார்த்துட்டேன், ஆனா இப்ப வரைக்குமே எனக்கு கிடைக்கல, எனக்கு தெரிஞ்சு யாரும் இங்க கவர்மெண்ட்ல அவனை ஹையர் பண்ணலன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாரு. சரி நான் அவனை பாத்துக்கிறேன் சொல்லிட்டு நேத்தன் வச்சிடறான். அதுக்கப்புறமா நம்ம அவங்களோட சேஃப் ஹவுஸ் கட்டுறாங்க, எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்சன் சாரா கிட்ட, நீ டேனியோட கிரேக்கோட வீட்டுக்கு போறது கொஞ்சம் ஆபத்தான விஷயம், பாத்துரு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட சாரா, இவனோட மோசமானவங்களாம் பாத்துருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப நேத்தன் கிரேக்கோட பேசிக்கிட்டு இருந்த அந்த பயோடெக் பில்லியனர்ஸோ அந்த அலெக்சாண்டர் பத்தியும் ஏதாச்சும் தகவல் கிடைச்சான்னு கேக்குறா. அதுக்கு சாரா, இப்போதைக்கு அந்த பயோடெக் பில்லியனர்ஸ் நிறைய கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க, அதை தவிர வேற எந்த தகவலுமே இல்ல. அலெக்சாண்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நேரா போய் அவன் லேப்டாப்ல பக் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தாதான் உண்டு, இங்க இருந்தாலும் அவனோட லேப்டாப் என்னால ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஆர்சன், அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சுன்னு சொல்றான். அதுக்கப்புறமா ஆர்சன் அந்த அலெக்சாண்டரோட வீட்டுக்குள்ள போறான். வென்டிலேஷன் சிஸ்டத்துல மயக்கமடைற கேஸ கலந்து விட்டு எல்லாரையும் மயக்கமடை வச்சிருக்கான். அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போறான். சாரா அவனுக்கு வழி கட்டிட்டே இருக்கா. ஒரு வழியா அலெக்சாண்டர் ரூமுக்கு போயிடறான். அலெக்சாண்டர் மயங்கி கிடக்குறான். அவனோட லாக்கர் திறந்து லேப்டாப் வெளியில எடுத்து அதுல பக் இன்ஸ்டால் பண்ணிடுறான். அப்ப சாரா அந்த இடத்த திருட்டு நடந்த மாதிரி மாத்தி விடு அப்படின்னு சொல்றான். உடனே அங்க இருந்த சில பொருட்களையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் கலைச்சு விட்டு அங்க இருந்து கிளம்புறான். சாரா அவங்க கிட்ட ஃப்ரண்ட் டோர் பக்கம் யாருமே இல்ல, அந்த வழியா வந்துரும் சொல்ல, இவன் வெளியில வர்றான், அங்க ரெண்டு பேர் நிக்கிறானுங்க. அவங்களையும் அடிச்சு போட்டுட்டு ஆர்சன் வெளியில வந்துறான். வெளியில சாராவும் ஜேஜேயும் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சேஃப் ஹவுஸ் கட்டுறாங்க. நேத்தன் உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. அப்போ ஆர்சன் உள்ள வரா. அவங்க கிட்ட, நேத்தன் நேத்து உன்னை யாரும் பாக்கலன்னு கேக்குறான். அதுக்கு ஆர்சன், யாரும் பார்த்தத நீ மூடிட்டு சாப்பிட வேலையை பாருன்னு சொல்றான். அப்ப சாரா அலெக்சாண்டரோட இந்த லேப்டாப் ஹேக் பண்ணி சில ஃபைல்ஸ் கண்டுபிடிக்கிறா. இந்த அலெக்சாண்டர் வேற ஏதோ டீல் அக்செப்ட் பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஜேஜே கிரேக்கோட போன்ல ஏதோ ஆக்டிவிட்டி இருக்குன்னு சொல்றான். கிரேக் அந்த பயோடெக் பில்லியனர்ஸ்க்கு கால் பண்ணிருக்கான். அவனுங்க ரெண்டு பேரும் ஒரு பிரம்மாண்டமான இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்த பார்த்தாலே நிறைய கம்யூனிகேஷன் டவர் எல்லாம் இருக்குது, ஏதோ பிளானுக்கு செட் பண்ணி இன்னொரு
வருது. அப்போ காசின்னு ஒருத்தன் பேசுறான், அவன் கிரேக் கிட்ட அலெக்சாண்டர் வெட்டில திருடு பேச்சு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். எவனோ ஒருத்தன் ஒரு கேஸ வச்சு எல்லாரும் மயக்கமடைய வச்சுட்டு உள்ள போய் எதையோ திருடி இருக்கான். திரும்பி வரப்ப அவனோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் ரெண்டு பேரும் இங்க வந்திருக்காங்க, அவங்களையும் அடிச்சு போட்டு போயிருக்கான். அவங்க ரெண்டு பேரும் இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்றான். அதை கேட்டு நேத்தன், உன்னை யாருமே பாக்கல இருந்தாடா என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறான். அவனுங்களால ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கப்ப கிரேக் காசிம் கிட்ட, இதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வருமா, நம்ம வேணா அந்த பிளான் நிப்பாட்டி வச்சிடலாமான்னு கேக்குறான். அதுக்கு காசிம், பிளான் நடக்கிற மாதிரி நடக்கட்டும், நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, பிளைங் ஃபால் 72 hours சொல்லிட்டு போன வச்சிடறான். யார் அவன் புதுவான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு சாரா என்ன சொல்றான்னா, உக்ரைனியன்ஸ் ஏதாச்சும் கண்ட்ரிக்குள்ள போகணும்னா அவங்களுக்கு கவர்மெண்டோட ஹெல்ப் வேணும். நான் அந்த காசிமோட லொகேஷனை ட்ராக் பண்ணி பார்த்தேன், துருக்கியில இருக்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ காட்டுது. பிளைங் ஃபால்னா பிளைட் டு டர்க்கி. கிரேக்கோட வெக்கேஷன் ஹவுஸ் டர்க்கிலேயே இருக்குன்னு எனக்கு இப்பதான் புரியுதுன்னு அவன் சொல்றான். உடனே நேத்தன், இந்த காசிமை ட்ராக் பண்ணுவோம், அவன் நமக்கு என்ன கொடுக்கறான்னு பாப்போம். அதே மாதிரி சாரா கிட்ட, நீ டேனியோட கிரேக்கோட வீட்டுக்கு போ, அவன் என்னத்தை வைக்க போறான்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா டர்க்கியை காட்டுறாங்க. சாராவும் டேனியும் ஆல்ரெடி பேச வச்ச மாதிரி கிரேக்கோட டர்க்கிஷ் விழாவுக்கு வந்திருக்காங்க. வாசல்ல அவங்களை வெல்கம் பண்றதுக்காக கிரேக் நிக்கிறான். அவன் கூட பென் ஹாரிசன் இருக்கான். இவங்க வந்ததான் அவங்களுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வணக்கம் வச்சுட்டு அவன் இங்கிருந்து கிளம்பிடுறான். கிரேக் அவங்க உள்ள கூட்டிட்டு போறான். ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி நீ ஒன்னு பாக்கணும்னு சொல்லிட்டு கராஜ் கூட்டு போறான். அந்த இடத்துல ஒரு கார் இருக்கும், அதை பார்த்து டேனி ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுறான். ஏன்னா இது அவன் படத்துல ஓட்டின கார். அந்த கார் அவன் வாங்க நினைச்சிருப்போ, ஆனா வாங்கிருக்க முடியாது. அதை பார்த்ததும் இந்த கார் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். அப்ப எமிலியா சாராவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறான். இங்க கிரேக் இந்த கார் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன ஆமான்னு சொல்லு, அப்படின்னா அந்த கார் உழக்குதான் அப்படின்னு சொல்லிடுறான். அங்கிருந்து அப்படியே அந்த காசியோட ஆபீஸ் வெளியில காட்டுறாங்க. ஆர்சனல் ஜேஜேயும் அவனை ட்ராக் பண்றதுக்காக அங்க வந்திருக்காங்க. மறுபடியும் கிரேக்கையும் டேனியும் காட்டினா அவனுங்க ரெண்டு பேரும் அந்த கார் எடுத்துட்டு ஒரு ரைடு போயிடறாங்க. இந்த நேரத்துல சாரா கிரேக்கோட ஆபீஸ்க்கு போய் அவனோட கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணலாம் ட்ரை பண்றா. ஆனா அவன் போற வழியில எமிலியா அவளை பாத்துறா. அவகிட்ட நான் என் ரூம் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு உள்ள போயிடுறா. அப்புறம் தான் அவளுக்கு தெரியும் அங்க சிசிடிவிஸ் இருக்கு, அதை பார்த்துதான் வந்திருக்காரு. உள்ள போனவன் ஒரு லேப்டாப் எடுத்து அங்க இருக்க சிசிடிவி எல்லாத்தையும் ஹேக் பண்றா. அதுக்கப்புறம் மறுபடியும் கிரேக்கோட ஆபீஸ்க்கு போய் அவனோட கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்றா. இங்க ஆர்சனையும் ஜேஜையும் கட்டினா அந்த காசியும் வெளியில வந்துடுறான். வெளியில வந்தவன் கையில ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிருக்கா. நேரா நடந்து போய் அந்த நியூஸ் பேப்பர் ஒரு இடத்துல வச்சுட்டு அவன் பாட கார்ல ஏறி போயிடறான். அதை பார்த்த ஜேஜே, அவனை நம்ம ஃபாலோ பண்ண போறது இல்லையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஆர்சன், அவனை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு தேவையான டீடைல் எல்லாம் அந்த நியூஸ் பேப்பர்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க சாராவை காட்டினா அவன் கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணி சில ஃபைல்ஸ் கண்டுபிடிக்கிறான். நேத்தன் அதுல என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு, கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான டாலர்ஸ்க்கு வெறும் AK-47 மட்டும் தான் வாங்கியிருக்கா அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்ட நேத்தன் டிசப்பாயிண்ட் ஆயிடறான். அப்ப இவனுக்கு அந்த ஹேண்டலுக்கு உண்மையிலேயே சம்பந்தம் இல்லாம இருக்குமோ, நம்ம தப்பான ஆளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதே நேரத்துல காசிம் வச்ச நியூஸ் பேப்பரை ஒருத்தர் எடுத்துட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறான். ஜேஜே கார் எடுத்துட்டு வர சொல்லிட்டு ஆர்சன் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் நேத்தன் அவனை கான்டாக்ட் பண்றான். நீ அவனை ஃபாலோ பண்ணாத, நம்ம தப்பான ஆளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போல இருக்கு. சாரா கிரேக்கோட கம்ப்யூட்டர்ல இருந்து வெறும் AK-47 வாங்கினதுக்கான பேப்பர்ஸ் மட்டும் தான் அவன் கண்டுபிடிச்சிருக்கா. எனக்கு நம்ம தப்பான ஆளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போல இருக்கு, நீ அங்கிருந்து வந்துருன்னு சொல்றான். சரியா அந்த பேப்பர் எடுத்துட்டு போனவன் அந்த பேப்பரை கொண்டு போய் கிரேக்கோட அட்வொகேட்டான பென் ஹாரிஸ்ட்ட கொடுக்குறான். அதை பார்த்த ஆர்சன், எனக்கு இன்னமும் அவன் மேல சந்தேகம் இருக்குது, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், நான் இவ்வளவு மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துறேன்னு சொல்றான். நேத்தனும் ஃபாலோ மட்டும் பண்ணு வேற எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பென் ஹாரிசனும் அந்த பேப்பரை கொண்டு வந்தவனும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆர்சன் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். ஜே ஜே கார்ல இருந்து அவங்களை ட்ராக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல பென் ஹாரிசன் அவன் கூட வந்தவங்கிட்ட, நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க, அவங்களுக்கு என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவன் வந்து கேட்டதுக்கு ஆர்சன் மேப்பை காட்டி, நான் பீச்சுக்கு இந்த பக்கம் தான் போகணும் போல இருந்துட்டு வந்தேன்னு சொல்றான். அவன் பீச் அந்த பக்கம் இருக்கு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். சரி இதோட ஃபாலோ பண்ணது போதுன்னு சொல்லிட்டு அவனு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்போ பென் ஹாரிசன் ஒரு மெசேஜ் அனுப்ப அதை ஜே ஜே பிளாக் பண்றான். ஆனா அவன் என்ன அனுப்பியிருக்கான்னா, டேனியோட பிசினஸ் மேனேஜர் என்னையா ஃபாலோ பண்றான்னு அனுப்பியிருக்கான். உடனே அவன் ஆர்சனை கான்டாக்ட் பண்ணி அவனுக்கு நீ யாருன்னு தெரிஞ்சிருக்குது, நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். இப்ப வேற வழியே இல்லாம பென் ஹாரிசன் கூட வந்தவனோட சண்டை போடுறான். அதை பார்த்த பென் ஹாரிசன் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அங்க ஒரு பைக் இருக்கும், அதை எடுத்துட்டு வேகமா ஓடுறான். அப்ப ஜே ஜே என்ன சொல்றான்னா, நீ ரேஞ்சுக்குள்ள இல்லைன்னா அவனோட கால்ஸ் என்னால பிளாக் பண்ண முடியாது, அவன் நம்மள மாட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான சேஸ் நடக்குது. கடைசியா பென் ஹாரிசன் ஒரு பில்டிங்ல இருக்கும் லிப்ட்ல ஏறிறான். ஆர்சன் அங்கே வந்து படிக்கட்டு வழியா அவனுக்கு முன்னாடியே போன் ஏறிட்டு இருக்கான். இங்க லிப்டுக்குள்ள பென் ஹாரிசனோட இன்னொருத்தனும் வருவான். அவனை பார்த்து பென் ஹாரிசன் சிரிப்பான். ஆர்சனை காட்டுனா ஆர்சன் மேல ஏறி வந்துருவான். ஆனா இங்க பென் ஹாரிசன் இருக்க மாட்டான். ஜே ஜே என்ன சொல்றான்னா, நீ இருக்கிற இடத்துலதான் அவன் இருக்கான், உனக்கு ஏன் அவன் தெரியல அப்படின்னு கேக்குறான். உடனே ஆர்சன் கீழே எட்டி பாக்குறான், கீழே ஒருத்தன் விழுந்து கிடக்குறான். அந்த இடத்துக்கு ஜே ஜே வந்துறான். வந்து பாத்துட்டு இது பென் ஹாரிசன் இல்லையே அப்படின்னு சொல்றான். பார்த்தா பின்னாடி இருந்து பென் ஹாரிசன் ஆர்சனை அடிக்க வர்றான். அப்படியே புடிச்சு அவனை தள்ளி விட்டுறான். அவனும் போய் அவன் பக்கத்திலே விழுகிறான். அதை பார்த்த ஜே ஜே, இதுதான் பென் ஹாரிசன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவனோட போனையும் அவன் பாடியும் எடுத்துட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹோட்டல் ரூம் காட்டுறாங்க. நம்ம ஆளுங்க மூணு பேரும் நைட் அண்ட் பேசிட்டு இருக்காங்க. நைட் என்ன சொல்றாருன்னா, சாரா கண்டுபிடிச்ச அந்த ஃபைல்ஸ் தான் நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த ஹார்ட் டிரைவ் அன்லாக் பண்ற டேட்டா கீ. அதுல இருந்து என்ன தெரிஞ்சுச்சுன்னா, அது அந்த ஹேண்டில் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சரி இந்த ஹேண்டில்னா என்னதான் அவங்க கேட்கறதுக்கு, அது ஒரு ப்ரோக்ராம் ஏஐ, அதனால ஹேக் பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஏஐஸ் கூட அதனால ஹேக் பண்ண முடியும். அதனால ஒரு நியூக்ளியர் வெப்பன் அனுப்பி
அனுப்பிட்டு அதோட டிராக்கர் கூட கவர் பண்ணிட முடியும். ஆனா இப்ப வரைக்கும் அதை வச்சு அவனுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாமலே இருக்கு. அப்ப நேத்தன் டிரான்ஸ்லேஷன் எப்ப நடக்க போகுதுன்னு கேக்குறான். அதுக்கு ஜே ஜே அந்த நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு நாளைக்கு 9 மணிக்கு ஹோட்டல் அமராவில் அலெக்சாண்டரோட ஆளுங்க வந்து பென் ஹாரிசனா இங்க பிக் பண்ணிப்பாங்க. நேத்தன் என்ன சொல்றான், நீ பென் ஹாரிசனை கொண்டு வர கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு ஆர்சன், நானே பென் ஹாரிசனா போறேனே அப்படின்னு சொல்றான். பென் ஹாரிசனா உங்க பார்த்ததுல தான், ஆனா அந்த டிரான்ஸ்லேஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஒரு 15 டிஜிட் பாஸ்வேர்டு வேணும். அதை பென் ஹாரிசன் போன் பண்ணி கேட்டாதான் கிரேக் சொல்லுவான். உன்னால பென் ஹாரிசனா போக முடியும், பென் ஹாரிசன் எப்படி பேச முடியும் அப்படின்னு கேக்குறான். உடனே ஆர்சன், நான் பேசுறத பென் ஹாரிசன் மாதிரி கேட்க வைக்க முடியாதான்னு கேட்டதுக்கு நேத்தன் உடனே சாராவை கண்டக்ட் பண்றான். இங்க சாரா டேனி கிரேக்கோட பார்ட்டியில இருக்கா. போன் அடிச்சதும் அங்கிருந்து தனியா போயிட்டு அவ பேசுறா. இந்த மாதிரி பென் ஹாரிசன் மாதிரி ஆர்சனோட வாய்ஸை கேட்க வைக்க முடியுமான்னு நேத்தன் கேக்குறான். அவனோட பழைய வாய்ஸ் டேட்டா இருந்துச்சுனா என்னால ஈஸியா மாத்த முடியும் அப்படின்னு அவ சொல்றான். அங்கிருந்து அப்படியே அந்த ஹோட்டல் அமராவை காட்டுறாங்க. அலெக்சாண்டரோட ஆளுங்க வந்து பென் ஹாரிசன் நினைச்சிட்டு ஆர்சனை பிக் பண்ணிட்டு போறாங்க. கார்ல ஏறினதும் அவன் போனை வாங்கி வச்சுக்கிறாங்க. அங்கிருந்து அவங்களோட கார்ல ஆர்சனை கூட்டிட்டு போறாங்க. ஜே ஜே அவங்களை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடி போயிட்டு இருக்கான். ஆர்சன் அவங்க ஊருக்கு வெளியில ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே வந்த ஜே ஜே காரை தூரமா நிப்பாட்டிட்டு ஒரு ஸ்னைப்பர் எடுத்துட்டு அவங்களுக்கு தெரியாம உள்ள ஓடுறான். கரெக்டா எல்லாரும் தெரியற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஸ்னைப்பரை வச்சுட்டு பொசிஷன் எடுத்துறான். இங்க கிரேக்கோட வீட்டுல சாராவையும் டேனியும் ரூமுக்கு போக சொல்லிட்டு கிரேக் ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறான். உள்ள வந்த சாரா ஆர்சனோட வாய்ஸ் மாத்திரைகள் ரெடி ஆகுறா. அதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு டேனி கேக்குறான். ஆர்சனா பென் ஹாரிசன் மாதிரி நான் பேச வைக்க போறேன்னு அவ சொல்றான். எதுக்கு நீ அப்படி பேச வைக்கன்னு கேட்டதுக்கு பென் ஹாரிசன் செத்து போயிட்டான்னு சொல்றான். என்னது பென் ஹாரிசன் செத்து போயிட்டானா, இது மட்டும் கிரேக்கு தெரிஞ்ச நம்ம என்ன ஆகும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். ஒன்னு ஆகாது, அவன் கண்டுபிடிக்கிறது நம்ம கிளம்பிடலாம், நீ போய் கார் எடுத்துட்டு ரெடியா வந்துட்டு அவனை அனுப்பி வச்சிடா. அதுக்கப்புறம் ஆர்சன் இருக்க இடத்த காட்டுறாங்க. அங்க புதுசா ஒரு உக்ரைனியன் வர்றான். அவ ஒரு கேஸ் எடுத்து வெளியில வச்சு டிரான்ஸ்லேஷன் ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறான். உடனே ஆர்சன் அவனோட போனை வாங்கி கிரேக்கு கால் பண்றான். சாரா அவனோட வாய்ஸ் பென் ஹாரிசன் மாதிரி மாத்தி விட்டுறா. அதனால அவன் பாஸ்போர்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் பாஸ்போர்ட போட்டுக்கிட்டு இருக்கும் போதே கிரேக்கோட செக்யூரிட்டி டீம் இங்க ஏதோ செக்யூரிட்டி பிரீச் நடக்குதுன்னு எமிலியாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எமிலியா சிசிடிவிய பார்த்தா கிரேக்கோட ரூம்ல யாருமே இல்ல, ஆனா கிரேக் அங்கேதான் இருக்கான்னு அவளுக்கு தெரியும். இங்க டிரான்ஸ்லேஷன் ஒரு வழியா கம்ப்ளீட் ஆயிருது. அங்க ஜே ஜே ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டு அதை ஆர்சன் கிட்ட சொல்றான். அலெக்சாண்டர் வீட்டுல ஆர்சன் அடிச்சு போட்ட ஒரு செக்யூரிட்டி அங்கேதான் இருப்பான். அவனுக்கு ஆர்சன் யாருன்னு தெரியும். அவன் இவனை பார்த்துட்டு அங்க இருக்கவன்ட்ட இவன் பென் ஹாரிசன் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் மேல கண்ணை வைக்கிறான். அப்ப ஜே ஜே அவங்களை சுடலான்னு ரெடி ஆகிறப்ப திடீர்னு 2 ஹெலிகாப்டர் வந்து அங்க இருக்க எல்லாரும் சுட ஆரம்பிக்குது. இதை யூஸ் பண்ணி ஆர்சன் அந்த கேஸ் எடுத்துட்டு அங்கிருந்து கார்ல தப்பிச்சிடறான். இந்த பக்கம் சாரா அந்த டிரான்ஸ்லேஷனை கேன்சல் பண்ணி விட்டுறான். ஹெலிகாப்டர்ல வந்தது மைக்கோட ஆளுங்க. அவங்க அந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்சன் கார் எடுத்துட்டு வெளியில போலாம் பார்த்தா அவனையும் அங்கே லாக் பண்ணிடுறாங்க. கீழே இறங்கின மைக் அங்க இருந்த உக்ரைனியன்ஸையும் போட்டு தள்ளிட்டு ஆர்சன் வந்துட்டு அந்த கேஸையும் புடிங்கிடறான். அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டு ஆர்சனையும் போட்டு தள்ள சொல்றான். அப்ப ஜே ஜே அங்க இருக்க எல்லாரையும் ஸ்னைப்பர் வச்சு சுட்டு ஆர்சனை காப்பாத்திடுறான். அங்கே ஒரு ஹெலிகாப்டர் நிக்கும், அதை எடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. இங்க கிரேக்கோட வீட்டை காட்டினா எமிலியா அந்த செக்யூரிட்டி பிரீச் பத்தி கிரேக்க வந்து சொல்றான். அதை கேட்ட அவன் சாராவையும் டேனியும் சந்தேகப்படுறான். அதுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி கேட்டு கிட்ட போயிருவாங்க. அங்கே தடிமாட மாதிரி ஒருத்தர் வழிமுறைப்பான், அதை பார்த்து அவங்க பயந்துருவாங்க. ஆனா அவங்க கிட்ட செல்ஃபி கேட்பான். அவனுங்களை பிடிக்க சொல்லி ஆர்டர் போடுறதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் அந்த கேட்டை கிராஸ் பண்ணி கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கிரேக்கோட ஆளுங்க ஒரு ஜீப் எடுத்துட்டு சாராவையும் டேனியும் சேஸ் பண்றாங்க. அங்க இருந்து ஹெலிகாப்டர் காட்டினா ஆர்சன் நேத்தன் கிட்ட டேனிக்கும் சாராவுக்கும் என்னாச்சுன்னு கேக்குறான். அவங்க ரெண்டு பேரையும் கிரேக்கோட ஆளுங்க சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க தப்பிச்சிருவாங்க, அவங்களை பத்தி நீ கவலைப்படாத, நீ முதல்ல மைக்கு கண்டுபிடிச்ச அந்த கேஸ ரிட்ரைவ் பண்ண அப்படின்னு சொல்றான். ஆனா அதை கேட்காத ஆர்சன் முதல்ல நான் நம்ம ஆளுங்களை காப்பாத்திட்டுதான் போவேன்னு சொல்லிட்டு ஜே ஜே கிட்ட அவங்களோட லொகேஷனை கேக்குறான். அது அங்க இருந்து பக்கத்துலதான் அப்படின்னு ஜே ஜே சொல்ல அவங்களை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க சாராவையும் டேனியும் காட்டினா பயங்கரமான சேஸுக்கு அப்புறம் ஒரு டனல் வழியா வெளியே வராங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக ஆர்சனும் ஜே ஜேயும் ஹெலிகாப்டரோட டனலுக்கு அந்த பக்கம் நிக்கிறாங்க. கரெக்டா அவங்க கிராஸ் ஆகி போனதும் அந்த டனல் வெடிக்க வச்சு அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப நேத்தன் மைக் எந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்காகவும் வேலை பார்க்கல, அவன் தனியா தான் வேலை பாக்குறான்னு நைட் கன்ஃபார்ம் பண்ணிட்டான்னு சொல்றான். அதை கேட்ட ஆர்சன் அது எனக்கே தெரியும், நீ அவனை ட்ராக் பண்ணு, நாங்க கிரேக் டா போறோம் அப்படின்னு சொல்றான். எது நீ கிரேக் டா போறியா, அங்க போடாலே உன்னை அவன் கொன்றுவாண்டா அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட டேனியும் பதறான், டே நீங்க போறதுனா என்ன இறக்கி விட்டு போங்களா அப்படின்னு. அதுக்கு ஆர்சன் சாரா ஆல்ரெடி கிரேக்க மிரட்டுற அளவுக்கு அவனோட கம்ப்யூட்டர்ல இருந்து டேட்டாவை திருடிட்டா, அதுவும் இல்லாம அவனால மறக்க முடியாத ஆஃபர் ஒன்னு நான் கையில வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்கோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல மைக் அந்த பயோடெக் மில்லியனர்ஸோட இடத்துல வந்து இறங்குறான். அப்படியே அங்கிருந்து டேனியோட வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஆளுங்க எல்லாம் டேனியோட வீட்டுல வந்து இறங்குறாங்க. உள்ள போனது அவங்கள பார்த்த கிரேக், நீங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம்டா, ஆனா அதுக்கு ஏன்டா இவ்வளவு பணிகளா இருக்கீங்க, இவன எனக்கு எவ்வளவு பிடிங்க தெரியுமாடா அப்படின்னு சொல்றான். இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா, உங்களோட ஹேண்டில் அப்ப என்னோட கமிஷன் ரெண்டையும் சேர்த்து அந்த மைக் எடுத்துட்டு போயிட்டா. அப்ப சாரா உங்களோட கமிஷன் உனக்கு வரும், அதுவும் இல்லாம
இல்லாம உன்னோட அந்த சேரிட்டியோட காசு எல்லாம் எங்க போகுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டதுமே கிரேக் ஷாக் ஆயிடுறான். இப்ப ஆர் சார் ஒழுங்கா உன் பயிர் சேருன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அவன் என்னோட பயிர்ஸ் நான் இப்படி காட்டி கொடுப்பேன், எவ்வளியா நீ சொல்லு அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு பார்ட்டியில பாத்தீங்கல்ல அந்த பயோடெக் பில்லியனர் ஸ்ட்ரென்டு அர்னால்டோ, அவங்க தான் அந்த பயர்ஸ். ஆமா, அவனுங்க அதை வச்சு என்ன பண்ண போறானுங்க, அவனுங்க அந்த ஏஐ வச்சு சேட்டலைட்டை கண்ட்ரோல் பண்ணி ஒட்டுமொத்த பேங்கிங் சிஸ்டத்தையே ட்ரிப் பண்ண போறானுங்க. இதனால எந்த கரன்சியுமே இருக்காது அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட இவங்க இதுக்குதான் அவங்க 40 மில்லியன் கோல்டு வாங்கினாங்களா அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீ எங்களை அவங்க கிட்ட கூட்டிட்டு போனு ஆர்சன் சொல்றான். அதெல்லாம் ஓகேதான், என்கிட்டயே அவங்களோட மறுக்க முடியாத ஒரு ஆஃபர் இருக்குது. ஆனா அவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு சின்ன ஆர்மியை வாடகைக்கு எடுத்து வச்சிருக்காங்க, நல்லா யோசிக்கங்க அப்படின்னு சொல்றான். அப்ப சம்பந்தமே இல்லாம டேனி, நீங்க ஆக்சன்ல இருக்கிறத பாக்க நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட கிரேக் டேனி கேட்டா மறுக்க முடியுமா, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நேத்தன் நைட்டனுக்கு கால் பண்ணி அவங்க அந்த ஏஐ வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு சொல்றான். இந்த மாதிரி ஒட்டுமொத்த பேங்கிங் சிஸ்டத்தையே கரெக்ட் பண்ணி எல்லா கரன்சி அப்புறம் மார்க்கெட் எல்லாத்தையுமே மொத்தமா டவுன் பண்ண அவங்க பிளான் போட்டிருக்கானுங்க. இதனால இருக்கிற எல்லா கரன்சியுமே அழிஞ்சு போய் கோல்டு மட்டும்தான் மிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட நைட்டன் ஒரு டீமோட பவரை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுட்டு உள்ள இருக்க எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு பிஎம்க்கு லைனை போறான்னு சொல்றான். அங்கிருந்து அப்படியே அந்த பயோடெக் பில்லியனர்ஸோட இடத்த காட்டுறாங்க. அங்கிருந்து சாரா ஒரு ட்ரோனை பறக்க விடுறான். அதே நேரத்துல டேனியும் கிரேக்கும் ஃப்ரண்ட் கேட் வழியா உள்ள போறாங்க. அதுக்கப்புறமா ஆர்சல் ஒரு பக்கி எடுத்து அங்க போறான். கேட் கிட்ட இருந்தவங்க ஷூட் பண்ணிட்டு உள்ள போயிடுறான். அவன் ஃபீல்ட்ல இருந்துட்டு ஓவர் ஆலா காலி பண்ண வெளியில இருந்து ஜேஜே ஸ்னைப்பர் வச்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இங்க டேனியும் கிரேக்கையும் காட்டினா லிப்ட் கதவை திறந்து ட்ரென்டன் அர்னால்டு இருக்க அந்த ரூமுக்குள்ள வர்றானுங்க. வந்ததுமே நீங்க கமிஷன் கொடுக்காம ஏமாத்தீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனுங்க எங்களுக்கு பொருள் நீ ஒண்ணு கொடுக்கலையே, கொடுத்தது மைக் தானே அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட கிரேக் நான் சப்ளை பண்ணுவேன் தான் சொன்னேன், ஓன் டெலிவர் பண்ணுவதா நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கேஷுவலா போய் சேர்ல உட்காந்து உசைனோ கடாஃபியோ யாரா இருந்தாலும் எனக்கு ஏன் பே பண்ண மறுக்க மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அந்த பின்னாடி இருக்க கம்யூனிகேஷன் ஆண்டனாஸ் பிளாஸ் பண்ணா நீ என்ன பண்ணுவ, மைக் ஒரு 30-40 பவுன் சிம்டெக்ஸ் யூஸ் பண்ணுவியா, அதுவே ஒரு ஏஜிஎஸ் மிசைல யூஸ் பண்ணினா ஈஸியா முடிஞ்சிடும் பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். டேனி கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3 கவுண்ட் டவுன் போடுறான். வரிசையா மிசைல்ஸ் அங்க வந்து விழுந்து அந்த இடத்தையும் நாசம் பண்ணுது. அதை பார்த்த ட்ரெண்ட் அர்னால்டும் பயந்து போயிடானுங்க. அவன் அதோட நிப்பாட்டாம ஒரு பேப்பரை கொடுக்கறான். இது இங்க மட்டும் விழுகாதுப்பா, இந்த பேப்பர்ல இருக்க எல்லார் வீட்லயும் விழுகும் அப்படின்னு சொல்றான். அந்த பேப்பரை வாங்கி படிச்சு பார்த்த அர்னால்ட் அதுல அவன் அம்மாவோட பேர்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே பயந்துடுறான். உடனடியா அவனுக்கு பணத்தை அனுப்புங்க சொல்லிட்டு வேகமா பணத்தை அனுப்புறானுங்க. அதை பார்த்த மைக் இவனுக்கு எதுக்கு காசு அனுப்புறீங்க, அவன் சும்மா விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இந்த குண்டெல்லாம் பார்த்தா அவனுக்கு விளையாட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அனுப்பி முடிச்சிடறானுங்க. உடனே கிரேக் டேனி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போறப்ப நான் இது வரைக்கும் பார்த்ததுலயே பயங்கரமான சீன் இதுதான் அப்படின்னு டேனி சொல்றான். இப்ப கிரேக்கு காசு கொடுத்ததுனால மைக்கு பேமெண்ட் தர முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால அவனுங்களோட ஆர்மிக்கும் மைக்கோட ஆளுங்களுக்கும் சண்டை வருது. அதே நேரத்துல ஆர்சன் வெளியில இருக்க எல்லாரும் காலி பண்ணிட்டு லிப்ட்ல மேல வந்துகிட்டு இருக்கா. அப்ப ஒருத்த கதவு கிட்ட நிக்கிறான், உணத்தோட புணமா படுத்து கிடந்து அவன ஒரு ஹெட்செட் போடுறான். அதுக்கப்புறமா இவங்க இருக்க ரூம்ல வந்து பார்த்தா அங்க எல்லாருமே செத்து கிடக்குறானுங்க. திடீர்னு பின்னாடி இருந்து மைக் வர்றான். மைக்கு அவனுக்கு சண்டை நடக்குது. ஆர்சன் மைக் அடிச்சு பார்க்க விட்டுட்டு அந்த கேஸ் எடுத்துட்டு கீழே வந்துடுறான். கீழே சாராவும் ஜேஜியும் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மேல ஹெலிகாப்டர் சொல்றதை பார்த்துட்டு நேத்தன் நம்மளை காப்பாத்த ஆளுங்களை அனுப்பிட்டா முடியும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அவங்க நேத்தன் ஆல்ரெடி நம்மளை கழட்டி விட்டுட்டு தோகாக்கு போயிட்டான், அவனுக்கு இதை விட முக்கியமான வேலை வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஆர்சன் அவன் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்றான். அப்ப இது யாரு, இவனுங்க அந்த நைட்டனோட கவர்மெண்ட் ஆளுங்க, அவன் சொன்னது மாதிரியே லேட்டா தான் வரானுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க இருந்து தோகாவை காட்டுறாங்க. நம்ம ஆளுங்க மூணு பேரும் அந்த கேஸ் எடுத்துட்டு நேத்தன பாக்க வராங்க. நேத்தன்கிட்ட கேஸ கொடுக்கறாங்க. நேத்தன் என்ன சொல்றான்னா, உங்களுக்கு அடுத்த வேலை வச்சிருக்க அப்படின்னு சொல்றான். அந்த வேலையை நீயே வச்சுக்க, நாங்க வெக்கேஷன்ல போறோம்னு மூணு பேரும் கிளம்புறாங்க. சரி, இந்த அலெக்சாண்டர் வீட்டுல திரும்ப நகை வச்சு கொடுத்துருப்போங்கடா, அது கவர்மெண்ட் கேக்குதான் நேத்தன் கேட்டதுக்கு வெக்கேஷனே அவசரம் தான் போறோம்னு சொல்லிட்டு மூணு பேரும் போயிட்டே இருக்காங்க. அதோட இங்க பட முடியுது.